அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சப்ஜெக்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சப்ஜெக்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியியல் பார்த்துட்டு இருக்கோம். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசில் பார்லிமெண்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நாடாளுமன்றத்தில் நம்ம லோக்சபாவை முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராஜ்யசபாவை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ராஜ்யசபா வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாநிலங்களவை. ஸோ இந்த மாநிலங்களவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எந்த ஆர்டிக்கிளில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, எந்த சரத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 80 சரத்து 80 மாநிலங்கள் இருக்கு. 12 அட்டவணைகள் இருக்குது. எத்தனை பார்ட் இருக்குது, எத்தனை பகுதிகள், 25 பார்ட்ஸ் இருக்குது. அப்போது 4th ஷெடியூலில் அலாகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போது இதை பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250. நம்ம ராஜ்யசபாவோட டோட்டல் ஸ்ட்ரென்த், மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. பட் அட் ப்ரெசன்ட் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 245. இது வந்து அந்த பாப்புலேஷன் சென்சஸ் அதை பேஸ் பண்ணி இந்த கால்குலேஷன், ஓகேங்களா? ஸோ அட் ப்ரெசன்ட் எத்தனை பேர் இருக்காங்க, 245 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதில் மாநிலங்கள், ஸ்டேட்ஸ்லேருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, 229 பேர் மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யூனியன் பிரதேசங்கள்லேருந்து 4 பேர், ஓகேங்களா? இந்த கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க, அதாவது நாமினேட்டட் மெம்பர் இருப்பாங்க, அது எத்தனை பேர், 12 பேர். இந்த 12 மெம்பர்ஸையும் யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் எப்படி கேட்குற வாய்ப்புகள் இருக்குன்னா, ராஜ்யசபாவில் நியமன உறுப்பினர்களை நியமிப்பது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து பிரசிடென்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இதை எதை பேஸ் பண்ணி நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை, ஆர்ட், அப்புறம் வந்து லிட்ரேச்சர், இலக்கியம், இதிலெலாம் யார் சிறந்தவங்களாக இருக்காங்க, அப்புறம் சயின்ஸு, சோசியல் சர்வீஸ், இதிலெலாம் யார் சிறந்தவங்களாக இருக்காங்களோ அவங்கள வந்து நாமினேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்களுடைய எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன முறை அப்படின்னா, இது வந்து ஒரு மறைமுக தேர்தல், ஓகேங்களா? இன்டைரக்ட் எலெக்ஷன். இப்போ நம்ம லோக்சபா எம்பிஸ்க்கெலாம் யார் ஓட்டு போடுறோம், நம்மளே போய் நேரடியாக போட்டுருவோம். நம்மளுடைய எம்எல்ஏஸுக்கும் நம்ம நேரடியாக ஓட்டு போடுறோம். பட் இந்த ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேரடியாக ஓட்டு போட மாட்டோம். நம்மளுடைய பிரதிநிதிகள், நம்ம வந்து எம்எல்ஏஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த எம்எல்ஏஸ் இவங்களாக தான் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன். இந்த சிஸ்டம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் ஒற்றை மாற்று வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு. குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும், ஸோ இந்த மாதிரி சில குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 30 வயசு நிரம்பியவராக இருக்கணும். லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் என்ன, 25 இயர்ஸ், ஓகேங்களா? அப்போ ராஜ்யசபாவுக்கு ஏஜ் லிமிட் என்ன, 30 இயர்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக இதில் கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களோட பதவிக்காலம், டென்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு, 6 ஆண்டுகள், 6 இயர்ஸ், ஓகேங்களா? ஸோ லோக்சபாவோட மெம்பர்ஸோட உறுப்பினர்கள் அவங்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு, 5 இயர்ஸ். அப்போ ராஜ்யசபாவுக்கு வந்து 6 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்லிமெண்ட், நம்முடைய கான்ஸ்டிடியூஷனில் இதை பற்றி சொல்லலை, ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணல. எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ஓகேங்களா, 1951 கொண்டு வரப்பட்ட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அதில் தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் எப்படி கேட்கறது வாய்ப்புகள் இருக்குன்னா, கான்ஸ்டிடியூஷனில் இவங்களோட பதவிக்காலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டுருவாங்க. பட் கான்ஸ்டிடியூஷன் இதை மென்ஷன் பண்ணல. எதை சொல்லியிருக்காங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். அந்த ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஆக்ட். நீங்கள் டைம் இருக்கும்போது கூகுள் சர்ச் பண்ணி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி, கண்டினியூங் சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, நிரந்தர அமைப்பு. அதாவது லோக்சபாவில் நம்ம என்ன சொல்லுவோம், 5 இயர்ஸ் அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அதை வந்து திருப்பி ரீஎலெக்ஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஓகேங்களா? அது வந்து டிசொல்யூஷன் ஆயிரும். பட் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து டிசொல்யூஷன் ஆகாது. என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு டவுட் வரலாம், பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள் சொல்றீங்க, அப்ப இது வந்து ஏன் ஒரு கண்டினியூவிங் சேம்பர், அதை எப்படி சொல்கிறீங்க, நிரந்தரமான அமைப்பு அப்படின்னு சொல்கிறது ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும், மொத்தம் 2 ஆண்டுகளுக்கு இடையில எத்தனை மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க, 1/3 மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 மெம்பர்ஸில் 1/3 எவ்வளவு, 10. அப்போ
ரெண்டு ஆண்டுகளில் முதல் ரெண்டு ஆண்டுகளில் 10 மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 போஸ்டிங்க்கு புது எலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, அந்த 10 மெம்பர்ஸ் புதுசாக வருவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம அப்படி இதுக்கு அப்ளை பண்ணுவோம். டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 245 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 245 மெம்பர்ஸில் நம்ம எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் இதை வந்து இதிலேயே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 30 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் வந்து 1/3 10. ஓகேங்களா, அப்போ முதல் ரெண்டு வருஷத்தில் இந்த 10 மெம்பர்ஸ் வந்து வெளியே போயிடுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த 10 மெம்பர்ஸ் வெளியே போயிடுவாங்க. புதுசாக 10 மெம்பர், இங்கே வந்து 20 பேர் இருக்காங்க, 10 பிளேஸ் வந்து வேகன்சி ஆகிருக்கு. அப்போ அந்த 10 பேருக்கு புதுசாக எலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, அது நியூ எலெக்ஷன் நடக்கும். இந்த நியூ எலெக்ஷன் நடந்து அவங்க வந்து உள்ளே வருவாங்க. ஓகேவா, ஸோ இப்படி கண்டினியூ ஆகிட்டே போகும். அப்போ ஒவ்வொரு ரெண்டு ஆண்டுகளுக்கு இடையில 1/3 மெம்பர்ஸ் வந்து இதிலிருந்து வெளியே போயிடுவாங்க, புது மெம்பர் வந்து வருவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது இது வந்து ஓகே ரைட்டு, இப்போ வந்து ரெண்டு பேராக ரெண்டு வருஷத்துக்கு இடையில இப்படி 1/3 வெளியே போயிடுறாங்க. ஸோ நம்ம வந்து எலெக்ஷன் நடந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைம் முதல் ரெண்டாவது ஆண்டு அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் நடக்குது, லோக்சபா மெம்பர்ஸ்லாம் வராங்க, ராஜ்யசபாக்கும் மெம்பர்ஸ்லாம் வராங்க. ஃபஸ்ட்டு டைம் முதல் ரெண்டாவது ஆண்டு வந்து எத்தனை பேர் வெளியே போகணும், நமக்கு 1/3 மெம்பர்ஸ் வந்து வெளியே போகணும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சீட்டு குலுக்கி போடுவாங்க, நம்ம சொல்கிறோம்னா நம்ம குலுக்கல் முறை. ஸோ அப்படி போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதில் 1/3 மெம்பர்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த 1/3 மெம்பர் யார் பேர்லாம் வருதோ அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. இதே மாதிரி தான். ஓகேங்களா, நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 30 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 10 மெம்பர் வெளியே போயிடுறாங்க. யார் பேர்லாம் வந்திருக்காங்களோ அவங்க வெளியே போயிடுவாங்க. அந்த வெளியே போன பிளேஸ்க்கு எலெக்ஷன் நடக்கும், அதில் புது மெம்பர் வந்துருவாங்க. ஓகேவா, இது வந்து முதல் ரெண்டாம் ஆண்டு இப்படி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஆண்டு கழிச்சு அப்போ டோட்டலாக 4வது ஆண்டு என்ன நடக்கும், மறுபடியும் அந்த மாதிரி 1/3 எலெக்ஷனுக்கு 1/3 மெம்பர்ஸுக்கு வந்து சீட்டு குலுக்கி லாட்ரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் யார் பேர்லாம் வருதோ அவங்க வெளியே போயிடுவாங்க. இதில் வந்து என்னென்னா, நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த 10 பேர் புதுசாக ஜாயின் பண்ணாங்கல்ல, வெளியே போனவங்களுக்கு பதிலாக புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பேரை இதில் சேர்த்துருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இந்த சீட்டுக்குழுக்குள் நடந்திருக்கும், லாட்ரி சிஸ்டம் நடந்திருக்கும், அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க, புது மெம்பர் வந்துடுவாங்க. ஸோ அப்போது 4வது வருஷம் இப்படி நடக்கும். அடுத்தது 6வது வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக 1/3 மெம்பர்ஸ் வெளியே போயிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி 10 வெளியே போயிட்டாங்க, 4வது வருஷம் புதுசாக ஒரு 10 வெளியே போகிறாங்க. 6வது வருஷம் இந்த 30ல் ஸ்டார்டிங்லேருந்தே இருப்பாங்கள்ல 10 பேர், அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் மட்டும் இந்த லாட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இது கொஞ்சம் முக்கியமான ஏரியா, நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஷன் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே கான்செப்ஷுவல் அப்ரோச் தான் கேட்டுருக்காங்க, அதனால் கொஞ்சம் கான்செப்ஷுவலாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்ததை ஒரு டைம் இப்படி ரிவிஷன் பண்ணிடலாம். ராஜ்யசபா இதை வந்து மேலவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெட்யூல் 4ல் வந்து இதனுடைய அலோகேஷன் ஆஃப் சீட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு, 250. இப்போ வந்து 245 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. என்ன மெத்தடில் எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெரக்ட் எலெக்ஷன் நடக்குது, விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இவங்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இதை வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நிரந்தர அமைப்பு, ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் 1/3 மெம்பர்ஸ் வந்து அதிலேருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அப்போ ராஜ்யசபாவை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கணும் நம்புகிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க. ஸோ நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ.